அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த லைஃபே நமக்கு தெரியும், ரொம்ப பரபரப்பா ரொம்ப டென்ஷனோட அடுத்த நிமிஷம் என்ன வேலை பார்க்குறோம்னு நமக்கே தெரியாத அளவுக்கு வேக வேகமாக ஓடிட்டுருக்கோம். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும், இல்லை அதை எப்படி மாற்றிக்கணும், இல்லை இந்த வாழ்க்கையை எப்படி ரசித்து வாழணும் அப்படின்னு ஒரு பேராசிரியர் சொல்லித்தராரு. எப்படி சொல்ல தராருன்னா, காஃபி மாதிரி தான் இந்த வாழ்க்கை, எப்படி நம்ம சாதாரணமாக குடிக்கிற காஃபி மாதிரி தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்லித்தராரு. எப்படின்னா, ஒரு காலேஜில் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக இருக்கார் அவர். அவர்கிட்ட இது வரைக்கும் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு மீட்டிங் மாதிரி அவர் வீட்டுக்கே போய் அவரை பார்க்குறாங்க. அவரும் வாங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் போய் பார்க்குறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. அவர்கிட்ட பழைய விஷயங்கள், அவர் கற்றுக் கொடுத்தது, காலேஜ் டேஸில் பண்ணது எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரே மன அழுத்தம், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, இப்போ இருக்க இந்த வாழ்க்கையை பற்றி பேச்சு திரும்புது. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணார், எல்லாரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கிச்சனுக்கு போனார். கிச்சனுக்கு போயிட்டு திரும்ப கொஞ்சம் நேரத்தில் திரும்பி வந்தார். எப்படி வந்தாருன்னா, கையில் ஒரு பெரிய பாத்திரத்தை நிறையா காஃபி எடுத்துகிட்டு வர்றாரு. கொண்டு வந்து வச்சுட்டு அந்த காஃபிக்கு பக்கத்துலேயே கப் வைக்கிறார் காஃபி குடிக்கிறதுக்கு. அதில் வந்து வெள்ளி பீங்கான் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த கப்பு ரொம்ப அழகாக இருக்குது, டிசைன் டிசைனாக எல்லா கப்பும் வச்சுருக்காரு. அந்த கப்போடு சேர்த்து பக்கத்துலேயே பிளாஸ்டிக் கப், நார்மலாக கண்ணாடி டம்ளர் மாதிரி அந்த மாதிரி கப்பும் வச்சுருக்காரு. இப்போ சொல்கிறாரு, உங்களுக்கு தேவையான கப்பையும் நீங்களே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ காஃபி தேவையோ அதையும் எடுத்து நீங்களே ஊற்றி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. எப்படி எடுத்திருப்பாங்க, அவங்கவுங்களுக்கு எது அழகாக இருக்குது, எது நல்லா இருக்குது, வெள்ளியில் இருக்குது, அந்த மாதிரி பார்த்து எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு எல்லாரும் குடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவர் சொன்னாராம், எல்லாரும் காஃபி எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாராம். எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் சொன்னாராம், நீங்கள் எல்லாரும் இப்போ என்ன பண்ணீங்க, காஃபி எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன், அதுக்கு முன்னாடி கப் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன், எல்லாரும் என்ன பண்ணீங்க, அவசர அவசரமாக எது அழகாக இருக்குது, எது ரொம்ப உயர்ந்த வேலைப்பாடாக இருக்குது, எது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து கடக்கடன்னு எல்லாரும் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டது போக மிச்சம் இருந்ததை மற்றவங்க எடுத்துக்கிட்டாங்க. சாதாரணத்துக்கும் கீழே உள்ள கப்பு இன்னும் என்ன இருக்குது, அங்கேயே தான் இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் உள்ளே ஊற்றி என்ன குடிக்கிறீங்க, காஃபி தான் குடிக்கிறீங்க. காஃபி எதில் குடித்தாலும் சுவையாக இருக்கும், நீங்கள் இதில் ஊற்றி குடித்தாலும் சுவையாக இருக்கும். கீழே இருக்க சாதாரண கப்பில் எடுத்து ஊற்றி குடித்தாலும் காஃபியோட சுவை மாறப்போகிறது கிடையாது, தன்மை மாறப்போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இருக்கிற பதவியோ இருக்கிற புகழையோ இருக்கிற பணத்தையோ விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க. இல்லை இது எனக்கு பத்தாது, அவன் அப்படி இருக்கான் நானும் இப்படி இருக்கணும், அவன் அதில் முன்னாடி போயிட்டான், அவன் அந்த கம்பெனியில் இருக்கான், அவன் இந்த போஸ்டிங்கில் இருக்கான், நானும் முன்னாடி போகணும் அப்படின்னு பறக்குறீங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, உயர்ந்த பதவியில் இருக்கவங்கள பார்த்து நம்மளுக்கு அது கிடைக்கலையே, நம்மளுக்கு அது கிடைக்காம போயிடுச்சே, இப்போ உங்கள் கையில் இருக்க கப்பு மாதிரி உங்கள் கப்பை விட கீழே எடுத்தவங்கலாம் என்ன நினைப்பாங்க, அந்த கப்பில் நான் குடிச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால உங்களை விட கீழே உள்ளவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க. இதே மாதிரி ஒருத்தவங்க மற்றவங்களை பார்த்து தனக்கு கீழே உள்ளவனை பார்த்து பார்த்து என்ன பண்ணுறோன்னா, வாழ்க்கையை வாழ மறந்துடுறீங்க. மறந்துட்டு எனக்கு மன அழுத்தம் இருக்குது, எனக்கு தூக்கம் வரல, என்னால் ஒழுங்காக பார்க்க முடியலை, குடும்பத்தையும் வீட்டையும் பேச முடியலை யாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை வருத்தப்பட்டுக்கிறீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக இருக்க பழகுங்க, கருணையாக பேசுங்க, எல்லாருக்கிட்டையுமே அன்பாக நடந்துக்கோங்க. அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால காஃபிங்கிறது வந்து எப்படி குடித்தாலும் சுகமையாக இருக்கும், எந்த கப்பில் குடித்தாலும் இருக்கும். ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எடுத்துக்கிட்ட கப்பு அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையோட இலக்கையும் நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க. நான் இதை நோக்கி தான் வேணும், எனக்கு இதான் வேணும்னு நிர்ணயிச்சுட்டு நீங்களே எனக்கு மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அன்பாக மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொன்னாராம். அது கரெக்டு தானே, நமக்கு எது தேவையோ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே ஆசைப்படுவோம். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழறத விட்டுருவோம். ஐயோ அவனுக்கு அது இருக்குது, அவன் வீட்டு பிள்ளை இந்த ஸ்கூலில் படிக்குது, என் பிள்ளை இப்படி இருக்குது, இப்படியே தான் நம்ம நிறையா விஷயத்தில் யோசிக்கிறோம். அதனால எப்போவுமே இருக்கிறத வச்சுட்டு அதில் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், நமக்கு கிடைக்க வேண்டியது தானாக கிடைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதனால இருக்கிறத வச்சுட்டு எளிமையாக சந்தோஷமாக எந்த அளவுக்கு வாழணும் அப்படின்னு நீங்களும் சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.